ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சக்திவேல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் வீடியோ இந்த அழகான வால் ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுங்கிற பற்றி தான் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட 80 வீடியோஸ் கிட்டே போட்டிருக்கேன். இந்த எல்லா வீடியோஸையும் போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வால் ஹேங்கிங் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இதை வந்து ஒட்டணும். இது கார்ட்போர்டு எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம ப்ளூ கலரில் பண்ணோம்ல, இது வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக அப்படி சுற்றி இதே மாதிரி அசம்பிள் பண்ணோம். அசம்பிள் ஒட்டிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன். நான் வந்துட்டு இப்போது அந்த வால் ஹேங்கிங் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ரோஸ் பண்ணிக்கலாம். நான் நிறைய வீடியோலாம் சொல்லி காமிச்சிருப்பேன் அது எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பரில் சர்க்கிள் போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு பிங்க் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணி சர்க்கிள் போட்டுட்டு அதை வந்துட்டு சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி இந்த ஃபுல் சர்க்கிள் போட்டது அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். அவ்வளோதான். இது மாதிரி ஃபுல்லாக நம்ம கரெக்டாக ஒரு சர்க்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு எக்ஸஸாக வந்து இந்த பீஸ் வந்துட்டு டஸ்ட்பினில் போட்டுக்கோங்க. இந்த சர்க்கிள் டயக்ராமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததில் ஒரு ஸ்பைரல் ஷேப்புக்கு இந்த மாதிரி கட் பண்ணணும். இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக இதே மாதிரி அந்த சென்டர் வரைக்கும் போகிற அளவுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பைரல் ஷேப்புக்கு கட் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு ஷார்ப்பாகவும் சின்னதாகவும் இருக்கிறதுனால ரொட்டேட் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் பீஸை கட் பண்ணி டஸ்ட்பினில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பேலன்ஸை நம்ம ஸ்பைரல் ஷேப்பில் கட் பண்ணதை எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணிக்கணும். எதுக்கு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும்னா, இந்த மாதிரி ஸ்பைரல் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கிறத கரெக்டாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு லூஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டினோம்னா சூப்பரான ஒரு ஃப்ளார், ரோஸ் ஃப்ளார் மாதிரி கிடைக்கும். இருங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது ஃபுல்லாக ஸ்பைரல் மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத ஃபுல்லாக சுற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா டைட்டாக ரொட்டேட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நல்லா அப்படி லூஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி லூஸ் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் இந்த பீஸ் இருக்கும்ல, இதில் வந்துட்டு கொஞ்சமாக இப்படி ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சு ஸ்பைரல் ஷேப்பில் ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கிறத இந்த மாதிரி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் ஸ்ட்ரைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். சூப்பரான ரோஸ் கிடச்சிரும். இதே மாதிரி நம்மளுக்கு நிறைய பீசஸ் பண்ணணும். இருங்க, உங்களுக்கு பண்ண பீஸ்லாம் காட்டுறேன். நான் வந்துட்டு இவ்வளோ ரோசஸ் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் நிறைய ரோசஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு அந்த கம் அப்ளை பண்ணது ட்ரை ஆகிறதுக்காக 2 மினிட்ஸ் அதை தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா சேம் பிங்க் கலரே இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலரே இன்னொரு வாட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். பிங்க்கும் ப்ளூவும் காம்பினேஷன் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன், வாட்டர் ப்ளூ. இதுலேயும் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் போட்டுட்டு இதை வந்துட்டு ரோஸ் பண்ண போகிறதில்ல நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதையும் இந்த சர்க்கிளை ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த சர்க்கிள் ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறேன். அவ்வளோதான். இந்த சர்க்கிள் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். எக்ஸஸாக இருந்த பீஸை டஸ்ட்பினில் போட்டுக்கோங்க. இப்போது சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ண பீஸ் இருக்குல்ல, இதை வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிட்டோம். ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இதை இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சென்டரில் இப்படி ஒரு மார்க் இருக்கும். ஏதாவது ஒரு கார்னர் இந்த சர்க்கிள் இந்த சைடில் ஏதாவது இந்த 2 சைடில் ஏதாவது ஒரு சைடில் எண்டு எடுத்து
இந்த மாதிரி கரெக்டாக ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வச்சு கோன் ஷேப்பில் சுற்றிக்கோங்க. சுற்றினதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் கிடச்சிருக்கும். இப்போ நம்ம சுற்றினது ஸ்டிஃபாக நிற்கணும் அப்படின்னா கம் அப்ளை பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எந்த கம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதில் வந்துட்டு கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சர்க்கிள் ஷேப்பில் அந்த இதை சுற்றினோம்ல கோன் ஷேப்பில், அந்த சுற்றினது கரெக்டாக டைட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. டைட் ஆகிற மாதிரி வச்சதுக்கப்புறமா மிச்சத்தையும் சுற்றிடலாம். இந்த பக்கத்தில் இருக்க சைடில் ஃபெவிகால் அப்ளை பண்ணதை எடுத்து இந்த மாதிரி வச்சு ஒட்டிட்டோன்னா ஸ்டிஃபாக நின்றுக்கும். இதே மாதிரி நிறைய பீசஸ் பண்ணணும். இருங்க காட்டுறேன், நான் பண்ணி வச்சுருக்கிறத. நான் ஆல்ரெடி இவ்வளோ பீசஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதுக்கும் நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணியிருந்தோம்ல, அது ட்ரை ஆகிறதுக்காக இதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், அந்த ஷேப்பில் கார்டோட கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் வெளியேவும் ஒரு சர்க்கிளில் கொஞ்சம் ஒரு 2 சென்டிமீட்டருக்கு இந்த இடத்துல இந்த கார்ட்போர்டோட திக்னஸ் 2 சென்டிமீட்டர் இருக்கும். இதளவுக்கு லென்த் தொட்டு உள்ளேயும் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டு இது வந்துட்டு பெயிண்ட் பண்ணணும். நான் வந்துட்டு இது இந்த சர்க்கிளை பெயிண்ட் பண்ணுறதுக்காக ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணணும். பெயிண்ட் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன். இந்த கலர் தான் அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன், ப்ளூ கலரு. பெயிண்ட் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிட்டேன் ப்ளூ கலரில். பாருங்கள் இது ட்ரை ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ளார் பண்ணோம், பெரிய ஃப்ளாராக பண்ணோம். அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ரெட் கலர் பெயிண்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு பெரிய பூ பண்ணுறதுக்கு ஃப்ளார் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி சர்க்கிள் போடுறதுக்காக ஒரு மூடி எடுத்திருக்கேன். இந்த மூடியை வச்சு இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா வந்துட்டு சர்க்கிள் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்துட்டு மொத்தமாக 3 சர்க்கிள் போடணும். இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள். 2 சர்க்கிள் போட்டு முடித்தாச்சு, 3வது சர்க்கிள். இந்த 3 சர்க்கிளும் போட்டு முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு 3 சர்க்கிள் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள் காட்டுறேன். இந்த 3 சர்க்கிள்லேயும் ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட ஒரே ஒரு சர்க்கிளில் பண்ணி காட்டுறேன், அதை மாதிரி தான் 3 சர்க்கிளுக்கும் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிள் எடுத்துட்டு இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஹாஃப் மடிக்கணும், ஃபோல்ட் பண்ணணும். ஃபஸ்ட் ஒரு ஹாஃப், செகண்ட் ஒரு ஹாஃப், தேர்டு லாஸ்ட் ஒரு ஹாஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நான் இப்போ வரைகிற மாதிரி கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணும், எண்டுலையும் கீழே அடியிலையும் இந்த மாதிரி கட் பண்ணும். கட் பண்ணதுக்கப்புறமா வந்து உங்ககிட்ட காட்டுறேன். நான் வந்துட்டு அந்த மாதிரி 3 பீஸையும் கட் பண்ணிட்டேன் வரைஞ்ச மாதிரியே. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இப்போது இந்த எடுத்த பீஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டு இது வந்துட்டு இந்த மாதிரி 3 பீஸையும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். 3 பீஸையும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை இப்படி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இதில் வந்துட்டு ஒரு பீஸில் வந்துட்டு நம்ம ஒரு பெடலை ஃபுல்லாக கட் பண்ணிடணும். இருங்க காட்டுறேன், அதோ இந்த மாதிரி ஒரு பெடல் ஃபுல்லாக கட் பண்ணிடணும். செகண்ட் இருக்கிறதுல வந்துட்டு 2 பெடல் ஃபுல்லாக கட் பண்ணிடணும். தேர்ட் இருக்கிறதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு மொத்தமாகவே 3 பெடல்ஸை ஃபுல்லாக கட் பண்ணிடணும். இதோ நான் 3 பெடலை ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம 1 பீஸ் கட் பண்ணது, 2 பீஸ் கட் பண்ணது, 3 பீஸ் கட் பண்ணதெல்லாம் தனித்தனியாக வச்சுக்கலாம்.
ஃபஸ்ட்டு ஒரு பெடல் மட்டும் கட் பண்ணி எடுத்ததில் அந்த எண்டில் வந்துட்டு லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு பெடலில் மட்டும் அப்ளை பண்ண வேண்டாம், அந்த எண்டில், அந்த பெடலோட எண்டில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு நான் இப்போ இந்த ஃப்ளாரோட பெடல்ஸ்லாம் அந்த இது வந்துட்டு எம்போஸ்டாக இருக்கணும், அதுக்காக இந்த மாதிரி பண்ணணும். சிசர்ஸ் வச்சு இந்த மாதிரி பண்ணணும். இது வந்துட்டு ஃப்ளாரை அந்த ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணிக்கோங்க, நான் மறந்துட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் பண்ணோம்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஒட்டுறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். அவ்வளோதான், இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு எல்லா பெடலுக்கும் நான் ஒட்டுறதுக்கு முன்னாடியே பண்ணுறதுக்காக இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த பெடல்ஸ்க்கும் சரி, இந்த ரெண்டு பெடலுக்கும் இந்த எஜ்ஜில் இருக்கிற பெடல்லாம் எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டேன். இப்போது ரெண்டு பெடல் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுக்கும் இந்த மாதிரி எஜ்ஜில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஈவனாக அந்த இடத்துல அந்த எண்டில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வச்சு ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறமா மூணு பெடல் கட் பண்ணதுலேயும் அதே ப்ராசஸ் தான். இந்த மாதிரி எண்டில் ஃபுல்லாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த எண்டு ஃபுல்லாகவே ஃபெவிகால் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த ஆப்போசிட் பெடல் எடுத்து வச்சு இந்த மாதிரி வச்சு ஒட்டிடணும். அவ்வளோதான். இதுக்கப்புறமா இந்த கட் பண்ணி வச்சுருந்த அந்த மூணு பீஸ், மூணு பெடல், ரெண்டு பெடல், ஒரு பெடல் மட்டும் அந்த ப்ராசஸ் மாறும். அந்த இப்போ மூணு பெடல் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல பீஸு, அந்த பீஸ் பெடல் எடுத்துக்கலாம். அதில் இந்த எண்டை மட்டும் இப்படி கொஞ்சமாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்பி அதை எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த எம்போஸ்டாக பண்ணி வச்சதுக்கு பக்கத்தில் அந்த ஃபோல்ட் பண்ணிப்போம்ல, அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த இடத்துல மட்டும் ஃபெவிகால் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த ஃபெவிகால் ஸ்ப்ரெட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்ததில் நம்ம பக்கத்தில் இருக்க அந்த பெடலை வச்சு இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் டைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. இதே மாதிரி இந்த செகண்ட் பெடலுக்கும் கொஞ்சமாக இந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணிவிட்டு, ஃபோல்ட் பண்ண அந்த இடத்துல மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு மட்டும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த லைனில் வச்சு லைனில் வச்சு டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பாருங்க இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா இந்த ஒரு பெடல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ண இடத்துல மட்டும் ஃபெவிகால் இருக்கிற மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி டைட்டாக 2 மினிட்ஸ் ப்ரெஸ் பண்ணி எம்போஸ்டாக பண்ணி விட்டோன்னா இதுவும் முடிஞ்சு, பாருங்க அவ்வளோதான். இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அந்த ரெட் கலர் பேப்பரில் கட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதில் எக்ஸஸாக வந்திருக்கும்ல, அந்த பீஸ் எடுத்துக்கலாம். அதை எதுக்கு எடுக்கிறோம்னா, நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த எண்டில் வந்துட்டு நல்லா பெரிய ஹோல்ஸாக இருக்கும் இந்த மாதிரி, அது வந்துட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்காக வந்துட்டு அந்த பீஸ்லேயே நம்ம எக்ஸஸாக கட் பண்ணி வச்சுருந்த அந்த பீஸ்லேயே ஒரு சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், அக்யூரேட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அப்ராக்சிமேட்டாக இருந்தால் போதும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த எண்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதை அந்த சர்க்கிளுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு இப்படி ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்ம இதுக்கு மேலே பெடல்ஸ் ஓட்ட, ஃப்ளவர்ஸ் ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். இது வந்துட்டு ஒரு பெடல் கட் பண்ணது, இது ரெண்டு பெடல் கட் பண்ணது. இதுக்கு வந்துட்டு அந்த ரெண்டு பெடல் கட் பண்ணதுக்கும் அதே மாதிரி தான், பேக்கில் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃப்ளாரோடைய வச்சு ஒட்டிக்கலாம்.
இதுக்கப்புறமா இதுக்குள்ளே கொஞ்சம் ஓவராக ஃபெவிகால் அப்ளை பண்ணதுனால இதுக்கு ஃபெவிகாலே அப்ளை பண்ணாமல் இந்த மாதிரி வச்சு டைட்டாக 2 மினிட்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டோன்னா இதுவும் அழகாக ஒட்டிக்கும். அவ்வளோதான். இதுக்கப்புறமா 3 பீஸ் அந்த பெடல் மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். இதுக்கப்புறமா 2 பீஸ் 2 பெடல் கட் பண்ணி வச்சுருந்ததில் கொஞ்சமாக ஃபெவிகால் இந்த எண்டில் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறமா 1 பெடல் கட் பண்ணி வச்சுருந்ததையும் ஃபெவிகால் இந்த மாதிரி கொஞ்சம் உள்ளே அப்ளை பண்ணிவிட்டு அந்த 1 பெடலையும் எடுத்து இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். மொத்தமாகவே முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஃப்ளார் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா இதுவும் ட்ரை ஆகிறதுக்காக ஓரமாக வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா ஃப்ளாருக்காக அந்த பெரிய ஃப்ளார் இப்போ பண்ணோம்ல அதுக்காக லீஃப் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்கொயராக ஒரு பேப்பர் க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிட்டு சிசர்ஸ் யூஸ் பண்ணி இதை கட் பண்ணிக்கலாம். சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு இதிலேருந்து 1 பீஸ் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இன்னொரு பீஸ்லேயும் பண்ணிக்கலாம். மொத்தமாக நான் வந்துட்டு 3 லீஃப்ஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி 2 லீஃப் பண்ணிவிட்டு அது 3வது லீஃப் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை திருப்பிட்டு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி திருப்பி மறுபடியும் ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடெலாம் ஃபோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை மாதிரி இந்த லீஃப் எண்டு வர வரைக்கும் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு இதை எப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிட்டு வந்தால் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா வந்துட்டு அந்த அதை ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் அதை இப்படி ஓப்பன் பண்ணி ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறமா வந்துட்டு இது எப்படி ஓப்பன் பண்ணோன்னா அழகான லீஃப் கிடச்சிருக்கும். இதே மாதிரி இனி 2 லீஃப் பண்ணேன்னு சொன்னல அதை காட்டுறேன். இதுதான் அது. அவ்வளோதான். இதுக்கப்புறமா வந்துட்டு இதுவும் ஃபெவிகால் ட்ரை ஆகிறதுக்கு 2 மினிட்ஸ் ஓரமாக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் ஒன்றா ஒட்டி அசம்பிள் பண்ண வேண்டியது தான். அதை காட்டுறேன் உங்களுக்கு. நான் வந்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ரவுண்டாக அசம்பிள் பண்ணிட்டேன். ஒட்டி ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல 2 லீஃபு, இங்கேயும் 1 லீஃபு, இங்கே பெரிய பூ, சுற்றி ரோஸு, வெளியே ஃபுல்லாக இந்த சர்க்கிள் கோன் மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அதுரே பாய் பாய்.